கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு நீர் கொடுக்கணுங்கிறத ஏற்கனவே வரையறுக்கப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அறிவிக்கப்பட்ட 19.5 டிஎம்சி தண்ணி இன்னும் வரல. இதுக்கு நடுப்புற நிதின் கட்கரி அவர்கள் பதவியேற்பதற்கு முன்பாக ஒரு ஆணையம், அறிவிக்கப்பட்ட ஆணையம் தண்ணி விட சொல்லி இன்னும் நடக்கலை. இன்னும் பதவியேற்காதவர் கோதாவரியையும் நாங்கள் வந்து கிருஷ்ணாவையும் காவிரியையும் இணைக்க போறோம்னு சொன்னதுக்கே இங்கே ரஜினிகாந்த் அவர்கள் உள்ளிட்டவர்கள் துள்ளி குதித்து வாழ்த்து சொல்கிறாங்க. நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள், நீங்கள் இணைங்க. இணைஞ்சு என்னைக்கு தண்ணி வர்றது? இன்னைக்கு கொடுக்க வேண்டிய அறிவிக்கப்பட்ட தண்ணியை எப்ப கொடுக்க போறீங்கிறதா தமிழக மக்கள், தமிழக விவசாயிகள், எங்களுடைய இளைய தலைமுறை நாங்கள் எழுப்புகிற கேள்வி. நீங்க வந்து காவேரிக்கு, அதாவது கர்நாடகத்துக்கு துணை போகிற நிலை தொடர்ந்தால் தமிழகம் வந்து தொடர்ந்து வேடிக்கை பார்க்காது. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் குமரசாமி வந்து கமல் அவர்களையும் ரஜினி அவர்களையும் பிரதமர் பதவியேற்கும் போது அழைச்சிருக்காங்க. இதன் மூலமாக ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, தாங்கள் வளர்த்தெடுக்கப்படுகிற நபர்களை அழைச்சிருக்காங்க. ஏன் தினகரன் அவர்களையும் சீமான் அவர்களையும் அவர்கள் வாக்கு சதவீதத்தில், கமல் வாக்கு சதவீதத்தில் தான் அவங்களும் வாக்கு வாங்கியிருக்காங்க ஏறக்குறைய மாறி மாறி. அப்படி இருக்கும்போது ஏன் இவர்களை அழைக்கல? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இதன் மூலமாக தமிழக மக்கள் விழிப்படையணும், கமலஹாசன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் நம்மளை அழிக்க நினைப்பவர்களோட கைகோர்த்து நடப்பவர்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இனியாவது நல்லது. இல்லட்டுனா நாம் வந்து நேரடியாக அழிக்க நினைச்சவங்களை அப்புறப்படுத்திட்டோம்னு நீங்கள் முடிவு பண்ணி இவர்களை வளர்த்தெடுத்தால் மறுபடியும் தமிழினம் அடிமையாகும், அடமானமாகுங்கிறத புரிஞ்சுக்கணும்.